அது பண்ணும்போது ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்களா கணக்கு. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாளை வந்து உலாந்த மல்லி இப்ப பூவை பறிக்கிற சாக்கில் அப்படியே என்ன பார்ப்பாங்க. ஒரு ரெண்டு மழை மூணு மழம் பறிப்பேன். அது பறிக்கிறதுக்கு எப்படியும் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். அந்த ஹாஃப் அன் ஹவர்ல நான் பட்டு அப்படியே பார்த்துட்டே பறிப்பேன். பார்க்கறது பட்டுக்கு தெரியாது. மரத்திலே சீக்கிரமா வளர்ற மரம் வாழை மரம் ஏன் சொல்லுங்க? அது நம்மள வாழ வைக்கிற மரம். வாழ வைக்கிற மரம் அதான் வாழை மரம். எல்லா காயுமே பெருசு பெருசா இருக்கு. சொல்லுங்க ஒரு வாழை கோலையில எத்தனை வாழைக்காய் இருக்குன்னு சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். ஓகே யாரும் கரெக்டா சொல்ல முடியாது. இப்ப எனக்கே தெரியும். நானே இப்ப எண்ணி பாக்கணும். நான் குத்து மதிப்பா சொல்றேன். ஒரு 35-40 இருக்கும். ஒரு 30-35 நான் சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பட்டோடைய வீட்டோடைய தோட்டத்தை தான் பார்க்க போறோம். பட்டு வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு அந்த வாழை மரம், கொய்யா மரம், கொய்யா பழம் சொரடு கோலு. இப்ப நாங்க கொய்யா பழம் பறிக்க போறோம். அப்புறம் வாழைக்காய் கொலை இருக்கு, வாழைப்பழம் கொலை இருக்கு. இப்ப நாங்களாம் இப்ப நாங்க கட் பண்ண போறோம். எப்படின்னாக்கா பட்டு வீட்டில் நிறைய மரம் இருக்குது. வாழை மரம், மல்லிகைப்பூ செடி, கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி, கொய்யா மரம், கொய்யாக்காய் பெருசு பெருசாக இருக்குது, மாமரம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து எல்லா மரத்தையும் தான் நம்ம போய் இப்போ விசிட் பண்ணி அதில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பறிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே போகலாம். பாருங்க நல்லா மாட்டிக்கிச்சு. ஆனால் கீழே வந்து நான் அடி போட்டுன்னு நினைக்கிறேன். கீழே தான் உழுவோம். நீ பரவாயில்ல, நம்ம கழுவிக்கலாம். சரி அறுத்துட்டு நான் போய் ஓடி போய் பிடிக்கிறேன். அறுத்துட்டு எப்படி ஓடி போய் பிடிப்பாரு? இது நல்லா ஊந்து தூந்து தீரு. அதான் இன்னொன்னு இருக்கு அங்கே. இன்னொன்னு இருக்கு. ஆமா ஆமா, ரெண்டு ஊந்துது. சூப்பர். இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வீட்டு கொய்யாக்கா செம்மையா இருக்கும் டேஸ்ட். ஆனா வேற கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்குலாம் நல்லது கொய்யாக்கா. இங்க வைக்கிறேன். ம், சரி. பட்டு பரி பட்டு பரி. தூக்கவே முடியல. பட்டு அது மேல 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 பேர் என்னதான் முக்குறா? நான் போக கூடாதுடா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொய்யாக்கா இருக்கிறேன்னு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க காலை காலகாமி. இந்த பாருங்க எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. தோலெல்லாம் வயிட்டுக்குச்சு. இன்னும் குழந்தைய நீ ஒரு கொய்யாக்கா இருக்கு தெரியுதா உனக்கு? நான் தான் அப்படியே போறேன்னு சொல்றதுன்னு எப்படியே போறேன்னு. அப்புறம் உடைய எதுவா இருக்கு சொல்லல. விடு, நீ கொய்யாக்காவே அறுத்தாவில. அப்படி அறுத்து அறிவு போத போ. கடைச்சிட்டு வா. பண்ணு. இந்த வாழை இலையெல்லாம் இது பண்றேன். ஏன்னா மாமரம் வந்து வளர்றதுக்கு டிஸ்டர்பா இருக்கு. இந்த வாழை மரம் கிடைக்க போற அந்த இலை, அந்த இலை மட்டும் டிஸ்டர்பா இருக்கு. இலை மட்டும். ஆமா ஆமா, இதெல்லாம் சொரட்டுக்குள்ள இருக்க கூடாதுல்ல வாழைப்பழத்தை. அப்புறம் உனக்கு அடிப்பட்டு மாதிரியே எனக்கு அடிப்பட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாழை கொலை வந்து இருக்கு. நிறைய தித்திப்பு வாழைப்பழம். மூணு நாலு அறுத்துட்டோம். இது லாஸ்டா இது ஒண்ணுதான் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால நம்ம வெட்டிடலாம். வெட்டி ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அப்பா ஊருக்கு போறோம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்குள்ள பழுத்துறோம்.
இது வந்து தித்துப்பு வாழைப்பழம் தான். இது நீயே புடிச்சுக்கோ இருக்கும். தூக்கு 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 கத்தி கீழே வைடா. அவட்ட ஓய் செட்டே செட்டே ஏய் பாத்து பாத்து ஆகு பலி பாத்து 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 துன்வா கால் அடிபட்டது கூட தெரியே அடிபட்ட வலியில தாங்கினு இது பாருங்க பெரிய வாழைப்பழம் பாத்துறோம்ல போதும் வாழைக்காய். இது வந்து இது பக்கத்துல செவ்வாழை மரம் இருக்கு. இந்த செவ்வாழை மரம் வந்து இந்த வாழைக்காய் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அப்படியே சாஞ்சிக்கிட்டே வருது. ஆமா இந்த வாழைக்காய் வெட்டி கடைக்கு எத்தும் போலான்னு போய் கடையில கேட்டனா, பஜ்ஜி போற கடையில அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மரத்துல இருக்கிட்ட நான் சொல்றேன் அப்ப வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுல என்ன பண்ண போறோம், பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க இல்லையா, சோ அங்க எடுத்துட்டு போய் கொடுத்துடணும். அங்க வந்து ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்க, வெள்ளிக்கிழமை வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதனால இது அப்படியே வச்சிடலாம். நல்லா பெருசாதான் இருக்கு, எல்லா காயுமே பெருசு பெருசா இருக்கு. சொல்லுங்க ஒரு வாழை கோலையில எத்தனை வாழைக்காய் இருக்குன்னு சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். ஓகே, யாரும் கரெக்டா சொல்ல முடியாது, இப்ப எனக்கே தெரியும். நானே இப்ப எண்ணி பாக்கணும். நான் குத்து மதிப்பா சொல்றேன், ஒரு 35-40 இருக்கும். ஒரு 30-35 நான் சொல்றேன், எண்ணி பாத்துட்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் எண்ணி பார்த்துட்டு. இப்ப இது வந்து அறுக்க முடியாது. வீட்டுல வந்து எல்லாமே வாழைப்பழமா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன எல்லாமே வாழைப்பழமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வந்து வாழைக்காய் ரெண்டு வச்சிருக்காரு. இங்க ஒரே ஒரு செவ்வாழை. இது வளர்ந்து வளர்ந்து ரொம்ப நாளாவே இல்ல, அது மேல சாஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால வளரல. செவ்வாழை பாருங்க, இது ரெண்டு. சரி, அந்த கொய்யாப்பழம் எல்லாம் பொறுக்கிட்டியா? பொறுக்கணும், போயிட்டு பொறுக்கலாம். ஒரு செவ்வாழை தான் இருக்கு எங்க வீட்டை. இது ரெண்டுமே வாழைக்காய். ஆமா ஆமா, அதுவும் வாழைக்காய். அது இப்பதான் சின்னதா இருக்கு, சின்னதா பாருங்க. ஆமா ஆமா, பூலாம் கொட்டுது வேஸ்டா. வாழைப்பூ சமைச்சு கூட சாப்பிடலாம், வேஸ்டா கொட்டுது. சரி, அங்க போலாமா? கொய்யாக்காய் போய் பொறுக்கணும். வரலாம் பட்டு எல்லாத்தையும் பொறுக்கு பட்டு. எங்க எங்க போட்டுச்சுன்னே தெரியல. நீ பாரு பாரு, இதோ 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 இருக்கு, இதோ இருக்கு, இதோ இதை விட அது காய். இதோ இது பாரு. அப்புறம் அங்கே இங்கே ஒன்று போச்சு, அவ்வளோதானா? இதோ அது அங்கே நிறைய கொய்யாக்கா. நல்லா அணியா முள்ள சாப்பிட்டு வேஸ்ட் ஆகிடுதுங்க. இப்போ ரீசெண்டாக அம்மா குயிலாப்பாளையம் போனாங்களா, அப்போ பெருசு எத்தனை கிலோ அளவுக்கு நிறைய அதிகமாக இருக்கும், 2 கிலோ இருக்கும். இருக்கும் 2 கிலோ இருக்கும். பெருச்சு அங்கே கொடுத்தாச்சு. இங்கே வேஸ்ட்டாக போகிற கொய்யாக்கா அங்கேயே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யாக்காய் இல்லை, இது எங்கள் வீட்டில் இருக்கு, பட்டு வீட்டில் இருக்கு பாருங்க. நாட்டு கொய்யாக்காய் உள்ளே ரெட்டாக இருக்கும். அது இது வந்து பெருசு பெருசாக காய்க்கும், ஆனால் பழுத்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா செங்காவாக இருக்கக்குள்ள சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சி இலெல்லாம் அப்படியே கொட்டுது. காஞ்சி நீ வச்ச செடி இது? ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வச்ச செடி. இது வந்து 120 ரூபாய். மூணு செடி 100. ஆமாம் ஆமாம் ஆமாம், மூணு செடி 120 ரூபான்னு வாங்கினேன். ஒன்று ரெட் ரோஸும், ஒன்று எல்லோ ரோஸும், ஒன்று வந்து சாமந்தி பூ வாங்கினேன். ஒரு ரோஸ் ரெண்டு பறிச்சிட்டோம். இப்போ வந்து துளுக்குது, நல்லா அழகாக துளுத்து வருது. இதில் பூ பூத்தா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் கத்திரிக்காய், அங்கே வந்து கத்திரிக்காயில் தண்ணி வர விட்டுட்டு வந்துட்டேன். வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த கத்திரிக்காய் செடிலாம் நட்டோம் இல்லை, அது வந்து தண்ணி மறுநாளே விட்டாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக விடலை.
அலாச்சி தண்ணி விட்டு இந்த வீடியோ வந்து மேல வந்து பின் பண்ற பாருங்க. நம்ம இது கத்திரிக்காய் நட்டோம் அதானே? நான் நட்டேன், நான் கொஞ்சம் நட்டேன், பட்டு கொஞ்சம் நட்டாங்க, நல்லா வளர்ந்து வந்திருக்கு, சூப்பரா இது பண்ணு. ஆமா ஆமா நல்லதா வந்திருக்கு. எப்படியும் ஒரு 20 நாத்து கிட்ட நட்டோம், 20 மேலேயே இருக்கும். எத்தனை வளர்ந்துருக்கு பாப்பமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14 எங்கெங்கெல்லாம் இடம் போதும் எல்லா இடத்துலயும் வாழைப்பழத்தை நட்டு போட்டு மரத்திலே சீக்கிரமா வளர்ற மரம் வாழைப்பழம். ஏன் சொல்லுங்க? அது நம்மள வாழ வைக்கிற பழம், வாழ வைக்கிற மரம், அதான் வாழை மரம். வாழைக்கண்ணு வந்து யார் வேணாலும் வைக்கலாம், சின்ன பசங்க பெரியவங்க யார் வேணாலும் வைக்கலாம், டக்கு டக்குன்னு வந்துடும். இதே பலாமரம்லாம் இருக்கு இல்லையா, தென்னங்கன்னு பலாமரம்லாம், அதெல்லாம் நம்மளாம் வைக்கக்கூடாது. ஐ மீன் ஒரு வயசானவங்க, 100 வயசு, 90 வயசுலாம் ஆயா பாட்டிங்களா இருப்பாங்களா, அவங்க தான் வைக்கணும், நாம் வைக்கக்கூடாது. நல்லா சூப்பராக காற்று அடிக்குது இல்லைங்க. இந்த பாதி தான் வந்து பட்டு நட்டது. ஆமாம், இந்த பாதி நான் நட்டேன். பெரிய பெரிய கத்திரிக்காய் செடி நட்டது நானு. இந்த பெரிய பெரிய செடி தான் நான் நட்டது. மல்லிப்பூ செடி காமிக்கலாம். இந்த முருங்கை மரத்தில் ஊரே வந்து வாங்கிட்டு போவோம். முருங்கைக்காய் அவ்வளோ காய் காய்க்கும் தானே? பட்டு வீட்டில் ஏகப்பட்ட மரம் இருக்குது. என்னென்னமோ வீட்டுக்கு தேவையான மரம், காய்கறி, அது எல்லாமே இருக்குது. காய்கறியில் என்ன பட்டு இருக்க? கத்திரிக்காய் இருக்குது, மிளகாய், மிளகாய் கொத்து கொத்து தான் இருக்குதுயா. பார்ப்போம், இந்த காமிக்கலாம் மிளகாய். நெக்ஸ்ட்டு மிளகாய் தான், அதை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெலாம் காமிப்போம். ஆமாம், இப்போ அங்கே போவோமா? மிளகாய் செடி காமிப்போமா? பெரிக்கிறதுக்கு எப்படி ஹாஃப் அன் அவர் ஆகிடும், அந்த ஹாஃப் அன் அவரில் நான் பட்டு அப்படியே பார்த்துட்டே பறிப்பேன். பட்டுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் அப்படியே பார்க்காத மாதிரி நானும் அப்படியே. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எங்கே போகிற? இதோ ஒரு முருங்கை மரம் இருக்குது பாருங்க, ரோட் சைடு. ஆமாம், ரோட் சைடு இதோ ஒரு முருங்கை மரம். முளக்கா காமிக்கலாமா? ம், போ. அம்மா வச்சதா? இது வந்து நாட் ரோஸ் இது, இதோ பாருங்க மொக்குலாம் நிறைய விட்டுருக்கு. நாட் ரோஸ் இது சூப்பரா பூ பூத்துக்குள்ளே இருக்கும். துளுக்கு துளுக்கு இதோ பாரு மருதாணி செடி, இது நீ வச்ச. இதெல்லாம் நல்லா தான் வளர்ந்துருக்கு. மருதாணி செடி எனக்கு வந்து மருதாணினா ரொம்ப பிடிக்கும். இது இது வச்சு அப்படி பத்து ஈடு கிட்ட மாடு மேஞ்சிருது. இது போய் இது இது இப்ப துளுத்து அழகா வந்திருக்கு. இது இப்ப மருதாணி வந்து நான் எங்கேயும் போகத்தோல, எங்க வீட்டையும் நான் பறிச்சு வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு தண்ணி ஆட்டையை போட்டு வந்து வச்சேன். அப்புறம் அது பக்கத்துல ஒரு மாமர செடி, மாமர செடி வாங்கிருப்பேன், அதுதான் வந்து விக்கிறாங்கல்ல, அதனாலதான் இந்த சாமந்தி வாங்கினேன். நிறைய முக்கு வருது இப்பதான்.
இது குண்டுமல்லி செடி. குண்டுமல்லி செடி இதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த குண்டுமல்லி செடி எல்லாம் அப்படியே பொதராட்டே இருந்தது. பாம்பு வந்தா கூட தெரியாது. வெட்டியாச்சு, எல்லாத்தையும் வெட்டி தும்சம் பண்ணிட்டாரு செடியை. அப்புறம் இங்க ஒரு துளசி செடி இருக்கு. இது பத்தி சொல்லி ஆகணும். இதுவும் குண்டுமல்லி செடிதான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். முத்துமல்லி மாதிரி குண்டு 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 குண்டா இருக்கும். இது எப்படியும் வந்து ஒரு 5 மரத்து கிட்ட கட்டலாம். எப்படியும் ஒரு 1 கிலோ அளவுக்கு பூக்கும். இது இதுல இவ்வளவு அளவுக்கு பூக்காது, சாமப்பா பூக்கும். யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, பூவே பூக்கல சரின்னு சொல்லிட்டு வேஸ்டா பூ பூக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அடியோடலாம் இதெல்லாம் வெட்டல. செடி கிளை எல்லாத்தையும் அப்பா வந்து வெட்டிட்டாரு. இப்ப அழகா துளுக்க ஆரம்பிச்சது. இப்பதான் இது வந்து செம்பருத்தி. இது அப்புறம் தோபருங்க கட்டாள பட்டு வீட்டு தோட்டத்தை ஃபுல்லா காமிச்சாச்சு. என்னென்ன செடிலாம் இருக்குதா காமிச்சாச்சு. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் டாடா பாய்.